வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு தோசை. கேழ்வரகும் கொண்டக்கடலையும் வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் 200 கிராம் கொண்டக்கடலை, அதே கொண்டக்கடலை அளவு 200 கிராம் கேழ்வரகு, அதே அளவு இட்லி அரிசி. 200 கிராம் கொண்டக்கடலை, 200 கிராம் கேழ்வரகு, 200 கிராம் இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நாளையும் நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஊற போடணும். ஊறினதுக்கப்புறம் மாவரைக்கும் போது நான் காட்டுறேன். அரிசி நம்ம ஊற வச்சது எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. 8 லேருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா ராகி ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ராகியும் அரிசியும் நல்லா கழுவி வச்சுருக்கோம். கொண்டக்கடலையும் இந்த வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவோம். வச்சு அரிசியும் கேழ்வரகும் தனியாக அரைச்சாச்சு, கொண்டக்கடலையும் வெந்தயத்தையும் தனியாக அரைச்சாச்சு. இது உப்புல புளிக்க வைப்போம். புளித்த உடனே நம்ம தோசை சுடுறோம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. ராகி கொண்டக்கடலை மாவு நம்ம இதில் இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம். இட்லியும் செய்யலாம். கேழ்வரகு கொண்டக்கடலை தோசை ரெடி. இட்லி நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். சாம்பார் சட்னி எல்லாத்தோடையும் இது சூட் ஆகும். அதே சேம் வரும், இட்லியும் வரும். பாருங்கள், கேழ்வரகு கொண்டக்கடலை இட்லி தோசை ரெண்டுமே நல்லா வரும். இதே அளவில் போட்டு செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் கொடுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நலம் தரும் நல்லுணவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.